எல்லாருக்கும் ஒரு ஹாய். நீங்கள் பார்க்குறது கிளாசிக் ஃபிலம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸோ ஐ மேரிட் த ஆன்டிஃபேன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 தான் இப்போ நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள. இப்போ எபிசோட ஓப்பனிங் சீனை லாஸ்ட் எபிசோட எண்டிங் சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாரு. அப்புறம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு நம்ம ஹீரோயின். நீங்கள் என்ன பண்ணுற, எப்படி உள்ளே வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், அதனால தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே வித்துக்கிட்டு இருந்தாங்க, நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், அப்போ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின், நீ டின்னர் சாப்பிட்டியா, உனக்கு பசிக்கலையா, உனக்கு இது வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் உட்கார்றாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின், இந்த ஸ்நாக்ஸ் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லி. அப்புறம் நம்ம ஹீரோயின், இந்த டைமில் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், ரொம்ப அன்ஃபேர், நான் உங்ககிட்ட சொன்னா நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த லக்கேஜை பார்த்துட்டு, ஓ நீ அப்போ இதை சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனா மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க, நான் இந்த நிலைமைக்கு வந்ததே நீ தான் காரணம், நான் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு எல்லா காரணமுமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வீட்டில் தான் யாருமே இல்லைலாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், உன்னால என்னை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின், நீ ரொம்ப ஓவராக பண்ணாதே, இது உன்னோட வீடு இல்லை, உன்னால என்னை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, இது அப்படிலாம் இல்லை, இது என்னோட வீடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் இது உன் வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த சோஃபாலேருந்து எழுந்துச்சு பாத்ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு பாட்டப்பில் ஒரு கால் தெரியுது. அது என்னதுன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின்னா இருக்காங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இப்போ அவங்களுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. இப்போ ஹீரோ ஹீரோயினை எழுப்பி, நீ எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ தானே என்னை படுக்க சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான். நேற்று நைட் நம்ம ஹீரோயின், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லைன்னு நினைக்கிறியா, நிறைய பேர் என்னை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. நம்ம ஹீரோ, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோன்னு, நான் அப்படியே சொன்னேன், நீ என்ன எவ்வளோ என்னை குடிக்க வச்ச அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ, நான் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் நீ தான், உன்னால என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்னு நல்லா தூங்க விடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்திலே எழுந்து சோஃபாவில் வந்து படுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எழுந்து எழுந்து நம்ம ஹீரோயினை எழுப்புறாங்க. ஓகே நீ இங்கே இரு, யார்ட்டையும் நீங்கள் இருக்கேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த இடத்தையும் நீ குப்பையாக்கி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அங்கே ஏதோ ஒர்க் நடக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் இந்த மேனேஜர் கிட்ட அங்கே என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த மேனேஜர், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. இப்போ கீழே இனியாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, கீழே இனியாங்கோட ஆட் ஷூட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவகிட்ட நீ போய் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் வெளியில் காமிக்கிறாங்க, இங்கே ஜேஜே வந்திருக்கான். இப்போ உள்ள காமிக்கிறாங்க, இனியாங்க அப்படியே என்னமோ யோசிச்சு வாட்டர் பாட்டில் கீழே போட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. இப்போ வெளியில ஜேஜுன்னு காமிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் கிட்ட இனியாங் எங்க இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்கன்னு சொல்றான். இப்போ உள்ள காமிக்கிறாங்க, இனியாங் போட்ட பாட்டிலை நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு. நீங்க தனியாவா இருக்க அப்படின்னு இனியாங் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இனியாங், ஆமா இது எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இருந்தாலுமே நீ உன் கூட ஸ்டாஃப்ஸ் வச்சுக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு இனியாங், யாரு யாரை பத்தி கேர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, இங்கே யாரும் இல்லாதனால நீ யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஹூடியை எடுத்து இனியாங்கு போட்டு விடுறாரு. இப்போ வெளியில் காமிக்கிறாங்க, இனியாங்கோட ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அழகாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜேஜூன் அங்கே, அப்புறம் இனியாங்கோட ஷோ முடிஞ்சிருது. இப்போ ஜேஜூன் இனியாங் கிட்ட, நீங்கள் தனியாவாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இனியாங், இது கடைசி நேரத்தில் முடிவு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேஜூன் அவங்களோட மேனேஜருக்கு கால் பண்ணுறேன், இனியாங்கோட மேனேஜருக்கு, நான் இல்லாமல் எப்படி இதெல்லாம் அவங்களோட முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கத்துறான். நெக்ஸ்ட் மீட்டிங் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அப்புறம் இனியாங் சிரிச்சுக்கிட்டே, நீ ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதை பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம ரெண்டு பேரும் போலாமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜேஜூன், ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுத்த ஹூடியை போட்டு விடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல சில பேரோட கமெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பத்தின, இங்க நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம ஹீரோயினை பார்த்து கிரேசி கேட், ஈவில் டக் அப்படின்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், எல்லாரும் இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி
இருக்காங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் யார் வாங்கி தராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இன்யாங்கோட வீட்டில் காமிக்கிறாங்க. இங்கே ஜே ஜூன் இன்யாங்க்கு என்னமோ ஒரு பேக்கில் வாங்கிட்டு வரோம். இப்போ இன்யாங் இது எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க, இன்றைக்கி நம்ம ஆனிவர்சரி இல்லையே, எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜே ஜே, ஆமாம் நீ காலையில் போட்டிருந்த ஹூடி ரொம்ப பெருசாக இருந்தது, என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு ஷூட் ஆகிற ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ஹூடியை நீ எப்போ வாங்கினா அப்படின்னு இன்யாங் கிட்டே கேட்குறான். அதுக்கு இன்யாங், எனக்கு தெரியல, அதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேஜியோட ரியாக்ஷனே மாறுது. ஓ அப்படி, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க இன்யாங்க்கு போட்டு விடும்போது அவன் பார்த்துருப்பான். அப்புறம் ஜேஜே, சரி ஓகே அப்போ நம்ம அதை தூக்கி போட்டுடலாம், அது எங்கே இருக்குது அப்படின்னு அதை தேடுறான். அப்புறம் இன்யாங் இப்போ ஜோக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் அந்த ஹூடியை எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்புறம் ஜேஜே, நீ சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனா இந்த மாதிரி உனக்கு ஃபிட் ஆகாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்யாங், உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேஜே, நீ என்கிட்ட போய் சொல்லாமல் இருந்ததுனா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் இன்யாங் என்னமோ டேப்லெட் போடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட காரில் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட மேனேஜர் நம்ம ஹீரோவை வீட்டில் ட்ராப் பண்ண வந்திருப்பாரு. அப்புறம் அவரோட அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு, ஆனால் அவர் என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோவோட மேனேஜர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறார். அப்புறம் அந்த மேனேஜர் அங்கேருந்து போன உடனே ஜேஜே நம்ம ஹீரோ இன்யாங்கு போட்ட ஹூடியே தரையில் எறிகிறான். அப்புறம் நம்ம ஹீரோ யாருன்னு போய் பார்த்தா அங்கே ஜேஜே தான் நிற்கிறான். அப்புறம் ஜேஜே ஹீரோ கிட்ட வந்து, நான் ஆக்சுவலி இதை தூக்கி போடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, உன்ட்ட குப்பை தொட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஜேஜே, என்ன மாதிரி ரூடாக இருக்கவங்கலாம் யார் வீட்லையாக தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு வேணும்னு எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கு ஜேஜே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உன்னோட பழைய கிளாத்ஸ்லாம் குப்பையாகிறத நினச்சா நீ சேடாக இருப்பல, அதனால தான் உனக்கு இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்போ நீ என்னோட குப்பையை தானே நீ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேஜு, அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னு பார்த்தாலுமே நீ என்னோட குப்பையை தான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேஜே, நான் எதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் உன்னோடதுன்னு நீ ஆக்ட் பண்ணாத அப்படின்னு. அதாவது இன்யாங் ஜேஜேக்கு தானே இன்டைரக்டாக சொல்கிறான், அப்புறம் குப்பையை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹூடி அப்படியே எத்தி மிதிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோவோட காரில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட, நேற்று நீங்கள் போன உடனே ஜேஜு நின்று பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜர், அவன் எதையாவது பார்த்துட்டு லூஸ் தனமாக அங்கே வந்து பிஹேவ் பண்ணானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு ஷியூராக தெரியல, ஆனால் இன்யாங் மட்டும் ட்ரபுளில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹோட்டலில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா அங்கே போயிருக்காரு. இப்போ அங்கே இவங்க நாலு பேரும் குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மைக்கில் எல்லாமும் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும், நான் இதுக்கு முன்னாடி ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணதே கிடையாது, அதான் நான் நர்வஸாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி, இது அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்படி இருப்பீங்களோ நீங்களாவே இருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, எனக்கு ரோல் அவ்வளோ ரோலும் இருக்காது, நான் வெறும் ஆன்டி ஃபேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மைக் எடுத்துகிட்டு, நான் இன்னும் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசர், அந்த மைக் இன்னைக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் காதை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ரூம் கதவை திறக்காம வேற யார் ரூம் கதவையே திறந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த ரூம் கதவுலேருந்து உள்ளேருந்து யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா ஜேஜே தான் இருக்கு. அப்புறம் ஜேஜே நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேஜே ஹீரோயின் கிட்ட, ஹூஜூன் இங்கே வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஷோ அவங்க கூட பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஜேஜே சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காலில் ஹீல்ஸ் போட்டிருக்கதை பார்த்துட்டு ஜேஜே, ஓ நீ இப்போவும் ஹீல்ஸ் தான் போட்டிருக்க, இதை வச்சு அவனை அடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டே அங்கே நடந்து வராரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நீ குடிச்சிருந்தனா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேஜே நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, நீ எதுக்கு அவளை கேர் பண்ணுற அப்படின்னு ஜேஜே நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ, அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ ஜேஜே, என்ன எதுக்கு நீ அப்போ அப்படி பார்க்குற, நான் தான் நீ தூக்கி போடுற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய், இவன் எல்லாரும் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு நினச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமாம் அவர் லூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேஜே, சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், அப்புறம் இந்த ஜூஸுக்கு பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லிட்ட அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் ஜேஜே போன உடனே நம்ம ஹீரோயின், அவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, அவனை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், கிண்டல் பண்ணின்னு அவனை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அங்கேருந்து வெளில வந்து ஒரு
பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, நீ குடிச்சிருக்க, நீ தனியாலாம் வீட்டுக்கு போவேன், நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் குடிக்கவே இல்லை, நான் சப்வேல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ஜோக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை பற்றின நியூஸ்ன்னு வெளியில் வர வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ஏறி போகிறாங்க. இப்போ வீடு வந்துருச்சு, நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தூக்கிட்டே நடந்து வராரு. இப்போ நம்ம ஹீரோ, ஜிம்னெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வீக்காக இருக்குன்னா இல்லை இவா வெயிட்டாக இருக்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜுக்கு போய் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, இவன் என்ன நடக்கிறாப்ப, இவ தூங்கலையா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இப்போ நீ சொல்லு உனக்கு எப்படி ஜேஜுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ, நீ என்ன நீ இக்னோர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு பெட்ஷீட் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விடுறாரு. அப்புறம் இதை நீ தப்பாலாம் எடுத்துக்க வேணாம், நீ தூங்கும் போது சூடாக்கணும்னா அதை போத்தி விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் அங்கே வச்சு பாடினதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போட்ட ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வெளில கொண்டு போய் போடுறாரு. அப்புறம் ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜேஜேயோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இங்கே ஜேஜே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனே இது நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்லிப்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ தான் எழுந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாதி தூக்கத்தில், ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக நான் ஜேஜே தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின், ஓ நீ அந்த காஃபி தானே, எனக்கு காஃபி வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஜேஜே, அந்த காஃபிக்கு நீ ரிட்டன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. இங்கே ஜேஜே வந்து உள்ளே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின், செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி வெளியில் ஈஸியாக நடக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேஜே, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஜேஜே, உங்களுக்கு இந்த சூப் பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது இந்த கடைக்கு தான் எப்போவுமே சூப் குடிக்க வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஜேஜே கிட்ட, நீ இந்த மாதிரி சூப்லாம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேஜே, இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த சூப்பை ஒரு லேடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு சாஸ் எடுத்து அந்த ரெசிபி மேலே ஊற்றி இவனுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஜேஜே, இது உன்னோட ரெசிபியா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜேஜே ஹீரோயின் கிட்ட, நீ என் நம்பரை சேவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமான்னு சொல்கிறாங்க. நோ படின்னு சேவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்படிலாம் சேவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேஜே, என்னோட உண்மையான பேர் சோய் ஜேஜூன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். என்னை நீ இனிமேல் ஜேஜேன்னு கூப்பிட வேணாம், அது ஃபன்னியாக இருக்கும், அதனால என்னை ஜேஜூன் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின், ஓகே இனிமேல் உன்னை மிஸ்டர் ஜேஜூன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பியானோ வாசிட்டு இருக்காரு. இப்போ அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ எதுக்கு ஹூஜூன் கூடலாம் இன்னும் பேசிட்டு இருக்க, அவன் எனக்கு கால் பண்ணா உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். நீ ஒருவேளை மாட்டிக்கிட்டனா அவனோட கேரியரே உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்புறம் நீ மாட்டிக்கிட்டனா என்னோட பணம் எல்லாம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவர்கிட்ட, நீங்க இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க, நீங்க ஏன் மற்ற ஸ்டார்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எஃபர்ட் எல்லாம் போட மாட்டீங்க, என்னால நிம்மதியா கூட தூங்க முடியல, நான் இல்லைனா இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் அந்த பிரசிடென்ட், நீ மட்டும் ஒரி பண்ற மாதிரி இல்ல, நானும் ரொம்ப ஒரி பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால நிம்மதியா டாய்லெட்ல கூட உட்கார முடியல, அங்க வச்சு கூட உன்னை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட மேனேஜர் அங்க வந்து, ஹூஜுனுக்கு ஷூட் இருக்கு, அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அந்த கம்பெனில ஒர்க் பண்ற இன்னொரு ஸ்டார் அவர்கிட்ட, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களால் டாய்லெட்ல கூட உட்கார முடியலன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பிரசிடென்ட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பைக் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட போன் பேசி நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, உன்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போக போறாங்க. ஆனா வீடோட கதவு திறந்திருக்கு, உள்ள போய் பார்த்தா அந்த ஷூட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே, ஏ லீ குன் யாங் இங்க இருக்காங்க அப்படின்னு கத்துறான். இப்போ அந்த லேடி, என்ன லீ குன் யாங் இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வராங்க. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தீங்க, நீங்க பக்கத்துல எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க அனுப்பின மெசேஜ் அவங்க போனுக்கு வரும். அந்த மெசேஜ்ல இன்னைக்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ்ல ஷோவை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின், ஆமா நான் பக்கத்துல தான் இருந்தேன், அதான் சீக்கிரம் வந்தேன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஹீரோயினை, சரி வாங்க உனக்கு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போய், இப்ப உள்ள நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க வராரு. இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து, பேபி நீ மேக்கப்ல ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை ரொம்ப
அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ரூம்ல இருந்து வெளில வந்தோடனே எல்லாரும் நம்ம ஹீரோயினை ஆன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி, இது யாரு ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, இங்க ஷூட் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நிக்கிறாங்க. அதை பாத்துட்டு இருந்த லேடி, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் போஸ் கொடுக்கிற பேர்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சிருது. இப்ப அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்ப நம்ம ஒரு டிரைவ் ஷூட் பண்ண போறோம், அதனால நீங்க தான் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்கிட்ட ஒன்னே ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர், சரி ஓகே கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின்க்கு அவ்வளவா கார் ஓட்டவே தெரியாது. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஹீரோவோட மேனேஜர், நீங்க ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேணாம், இது வெறும் 100 மீட்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எந்த ஒரு அசைவுமே கொடுக்காம என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட மேனேஜர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களால டிரைவ் பண்ண முடியலன்னா அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல பரவாயில்ல, நான் வேணான்னு சொன்னா நிறைய பேர் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேனேஜர், நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கார்ல வந்து உட்காராரு. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, நீ ஒரிடா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, நீ கண்டிப்பா ஒரிடா தான் இருப்ப, அந்த ஒரு நல்ல விஷயத்தான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட போய், வாய மூடிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சீட் பெல்ட் போட்டிருக்கதை பார்த்துட்டு, இது ஒரு சிம்பிள் ஷூட் தான், சீட் பெல்ட் போட வேணாம்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப ஷூட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கேமராவை ஆன் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேமராவை ஆன் பண்ணி ஆக்டிங் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் சாமியை கும்பிட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ முன்னெச்சரிக்கைய நம்ம ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்த்துட்டு டோரை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர்ல ரொம்ப அதிகமா காலை வச்சு அமுக்கிடுறாங்க. இப்ப அதனால கார் ரொம்பவே வேகமா போகுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நம்ம ரொம்ப வேகமா போறோமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுலையுமே காதுல வாங்காம ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க எல்லாரும், கார் ரொம்ப ஃபாஸ்டா போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ, பிரேக் போடு பிரேக் போடுன்னு கத்துறாரு. அப்புறம் முன்னாடி கேஸ் வேற இருக்கு, அதனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயே, பிரேக்க போடு கார் போய் முட்டை போகுது அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின், பிரேக் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. எல்லாரும் பிரேக்க போடுன்னு வேற கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்ப கார் முற்ற அளவுக்கு போயிருது. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ பிரேக்க போட்டு கார் ஸ்டேரிங்க திருப்பிடுறாரு. அப்புறம் அந்த கார் போய் ஒரு கார்ல போய் இடிக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சிடென்ட்ல கிறிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல. அப்புறம் அந்த மொமெண்ட் ஒரு 1 மினிட்டா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரும் அங்க வந்து, உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு அடிபடலையா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த ப்ரொடியூசர், நீங்க அட்லீஸ்ட் பிரேக்காவது போட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சாரி கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ வாய மூடுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட, இனிமே இவ்வளவு டிரைவ் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு விக்கல் வருது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேடி கிட்ட, உண்மையை சொல்ல போனா இதுக்கு மேல நான் கார் ஓட்டினதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த லேடி, நம்ம ஆல்மோஸ்ட் அவங்கள கொன்னுட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசர், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு டச் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட மேனேஜர் வந்து அந்த ரெண்டு பியூட்டிஷியனையும் நாங்க பேச போறோம் சொல்லி வெளியில அனுப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட, நீங்க அதை பாக்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர், எதை பாக்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ, நான் ஓகே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின், அது ஒரு ஆக்சிடென்ட்னா ஆனா அவன் ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்லிட்டு அவங்க லிப்ஸை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி உள்ள வந்தோடனே, உன் லிப்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின், ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றாங்க. இப்ப அந்த லேடி, இவ ஏன் இப்படி ஃபேஸ் வாஷ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ கிட்ட வந்து உட்கார சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இருந்தாலும் நமக்கு நல்ல ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ, நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு, என்ன கொல்றதுக்கு தான் நீ பிளான் போட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ என்ன பேசுற, நானும் தான் அந்த கார்ல இருந்தேன், அப்படியே இருந்தாலும் நானும் இறந்துருக்கணும்ல, நான் எவ்வளவு பயந்து நீ பார்த்தல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னை பத்தி இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க. இப்ப அந்த லேடி, நீங்க நர்வஸா இருக்க வேணா, நீங்களாவே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஷூட் எப்படி
இருந்துச்சு, அப்பெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லி இப்போ வெளில வராங்க அந்த அந்த இடத்துல இருந்து. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வெளியில் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து ஜூஸ் குடிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இது கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க இடத்துல போய் படுத்துக்கிட்டு ஃபோனில் யாராவது மெசேஜ் அனுப்பிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. யாரும் மெசேஜ் அனுப்பல. அப்புறம் நம்ம ஹீரோயின் படுத்துட்டு நான் தப்பு பண்ணேன், இருந்தாலும் அவன் எப்படி அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி பயிறு உன்னை பற்றி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஹூஜ் அண்ட் டூப்ளிசிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்ட ஷட்டப் சொல்கிறான் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இங்கே ஹீரோவோட கம்பெனியோட பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்னாச்சு, அடிபட்டுருச்சு, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. யார் அந்த ப்ரொடியூசர், நம்ம வீட்டையே கொடுத்துருக்கோம், அப்புறம் எதுக்கு வேறு இடத்துல போய் அடிபட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பிரசிடென்ட், அப்படின்னா அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடு நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரு, இல்லை நான் உண்மையாகவே இந்த வாட்டி இந்த வீடு உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பிரசிடென்ட், சரி அப்படின்னா அந்த ப்ரொடியூசரை சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு சின்ன இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பிரசிடென்ட், சரி அப்படின்னா நம்ம ஒரு பேப்பரில் சைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே போகிறாரு. இப்போ அவர் இவன் ரொம்ப ரூடாக இருக்கான் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ ஒரு மீட்டிங்கில் இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பற்றி தான் எழுதிட்டு இருக்காங்க. அவன் எப்போ பார்த்தாலும் சிரிக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ பாஸ்வேர்ட் போடுற சவுண்டு கேக்குது நம்ம ஹீரோயின் வீட்டு வெளியில். அந்த ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கேமரா செட் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க டோரை திறந்து உள்ளே வர போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டோரை திறந்து உள்ளே வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வெரண்டால ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் உள்ளே போய் கேமரா செட்டப் பண்ண போகிறான். இப்போ அந்த ப்ரொடியூசர் அந்த வெரண்டா கதவை திறந்துருக்கிறத பார்த்துட்டு, நான் உங்களை இந்த கதவை அப்போவே நான் மூட சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கதவை லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு போய் திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா டோருமே லாக் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே போக முடியுமான்னு பார்க்குறாங்க. கீழே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, 15th ஃப்ளோரில் இருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் நெய்பர்ஸ் வேற இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, யாருக்கும் நீ தெரியப்படுத்துறாத இங்கே இருக்கேன்னு அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதனால அவங்களுக்கும் கால் பண்ண முடியல. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு ரெஸ்ட் ரூம் வேற யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவோட மேனேஜரோட ஃபோன் ரிங் ஆகுது. அதில் நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அவங்க டேரக்டாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதான் உங்கள் கிளாசிக் ஃபிலம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.